வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. சினிமாவுடன் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற அடுத்த திரைப்படம் த நன் 2. காஞ்சரிங் யூனிவர்ஸோட 9வது படமா இது வந்து வெளியாயிருக்கு. 2018 ஆண்டு வெளியான த நன் படத்தோட டைரக்ட் சீக்குவலா இந்த படம், ஒரு ப்ராப்பர் சீக்குவல்னே அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட்டா இந்த படம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க இந்த நன் படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை ரீகேப் பண்ணிட்டு போறது ஓரளவுக்கு இந்த படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க, அதே ஆட்கள் திரும்ப நடிச்சிருக்காங்க, அண்டு ஸ்டோரியும் ப்ராப்பராக கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த முதல் பாட்டை பார்க்கல அப்படின்னா இது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மைக்கேல் சாவ்ஸ். இவர் ஆல்ரெடி இதே யூனிவர்ஸில் த கர்ஸ் ஆஃப் லோ இரானா அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் அந்த காஞ்சுரிங் டெவில் மேட் மீ டூ இட் அப்படிங்கிற அந்த காஞ்சுரிங்கோட 3வது பாட்டு அதையுமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம், ஏன்னா ஏற்கனவே காஞ்சுரிங் 3 வந்து ஓரளவு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்துச்சு, இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ரிவ்யூ கூட சொல்லலாம். ஸோ அந்த இம்பாக்டை தாண்டி இந்த நன் 2 படம் வந்து வெற்றி பெறுதா அண்டு விமர்சன ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். முக்கியமாக வாலாக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு ஐகானிக்கான ஒரு ஃபேஸாக வந்து ஹாரர் ஃபேன்ஸுக்கு மனசில் நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காஞ்சரிங் 2 வந்ததுலேருந்தே அந்த பேர் வந்து அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வரவேற்பை பார்த்துட்டு ஒரு புது படமே எடுக்கலாமேனு சொல்லி ஸ்பின் ஆஃப் மாதிரியெல்லாம் நன் 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட கன்வென்ஷனாக அந்த நன் 2 வந்திருக்கு. வாலாக் இதில் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா, படமா எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூவில் போகலாம். இந்த நன் 2 படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, சில சீரியஸான மர்டர்ஸ் வந்து நடக்குது. அதாவது சர்ச்சுக்குள்ளேயே ஒரு ஃபாதரை வந்து எரிச்சு கொள்ளுது வாலாக் பேய். அப்புறம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய மரணங்கள் வந்து நிகழுது. வாலாக் வந்து ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணி இப்படி கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சர்ச் இடங்களுக்கு, அதாவது ஹை சர்ச்சுக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்க சிஸ்டர் ஐரீனை வந்து அனுப்புறாங்க, இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, திரும்ப அந்த டெவில் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் தான் வந்து அடக்கணும், ஏன்னா போன பாட்டில் நீங்கள் தான் வந்து அந்த பேயை வந்து அடக்குனீங்க. ஸோ இந்த தடவையும் நீங்கள் தான் வந்து அடக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ சிஸ்டர் ஐரீன் திரும்ப வழக்கை தேடி, ஏன் அந்த வழக்கை திரும்ப இந்த மாதிரியான அட்டாக் பண்ணுது, அதோட இன்டென்ஷன் என்ன, அந்த இந்த தடவை அது என்ன பிளான் வச்சிருக்கு அப்படிங்கலாம் கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்துறதுக்காக போகிறாங்க. ஆப்வியஸ்லி அதை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இல்லை உண்மையாகவே வழக்கோட பிளான் என்ன, இதெல்லாம் தான் நன் 2. படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா, போன பாட்டிலிருந்து சில கேரக்டர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தைசா ஃபர்மிகா அவங்க திரும்ப லீட் ரோலில் ரீட்டைன் ஆயிருக்காங்க, சிஸ்டர் ஐரீனா நடிச்சிருக்காங்க. அண்டு போன பாட்டில் நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஃப்ரெஞ்சி அப்படிங்கிற ரோல், அவர் மௌரிஸா இந்த படத்தில் திரும்ப ரீட்டைன் ஆயிருக்காரு. ஜோனஸ் ப்ளோக்கோட் அந்த நடிகரே திரும்ப அந்த ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களை தாண்டி அஃப்கோர்ஸ் பானி ஆரோன் வழாக்கா அந்த நன்பேயை நம்மளை வந்து பயன்படுத்த வந்திருக்காங்க. அண்டு புதுசாக சில அடிஷ்னல் கேரக்டர்ஸும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டாம் ரெய்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸ், அவங்க சிஸ்டர் டெப்ரா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருமே ஒரு வேர்த்தியான அடிஷனாக தான் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு தெரியுது. அவங்களோட அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சிறப்பாகவே இருந்துச்சு. அதாவது ஒரு ரொம்ப கேஷுவலாக இந்த நன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க விரும்பாமல் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான அவங்களோட காட்சிகள், அந்த வசனங்கள் அதெல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸுக்கு ஒரு நல்ல ஒரு அடிஷனாக தான் எனக்கு தோன்றாங்க அவங்க. மேபி அடுத்தடுத்த பாகங்கள் அவங்க நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களை தாண்டி இந்த இதில் ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு அடிஷன் அப்படின்னா, நார்னியா படத்தில் சூசன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த ஆனா பாப்புல்வெல், அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, கேட் அப்படிங்கிற ஒரு ரோலில். ஸோ அவங்களுமே இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு அடிஷனாக இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களெல்லாம் தாண்டி நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது சோஃபி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் தான். அதில் நடிச்சிருந்த அவங்களும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற ஆட்கள். இந்த நன் 2 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 2 ஷாட்டுகள் எனக்கு ரொம்பவே படத்தில் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 2 சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து சிஸ்டர் ஐரீன் ஒரு முட்டுச்சந்தில் அப்படியே ஓடிக்கிட்டே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மேகசின் ஸ்டாண்ட் இருக்கும், அதாவது நிறைய மேகசின்ஸை வந்து ஒரு ஸ்டாண்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு லைட் மட்டும் அந்த மேகசின் ஸ்டாண்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அண்டு அந்த இடத்துல அந்த மேகசின்ஸோட பேஜ்லாம் திரும்ப ஆரம்பிக்கும் காத்தடிச்சு. அந்த இடத்துல அந்த ஷாட் அதுக்கப்புறம் போகிற அந்த ஒரு வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அந்த இதை தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷாட் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் சரி, அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி அதில் வர அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்டுமே சரி, அதில் நடித்த அந்த சிஸ்டர் ஐயின் அவங்களோட நடிப்புமே சரி, ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக லைட்டிங்காக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரில்லியன்ட். அந்த ஒரு சீன் ஒரு டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சீனாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு மொமெண்ட்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு இடத்துல வந்து ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வழக்கை வந்து காட்டுவாங்க, அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த நன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும். ஒரு மாதிரி நமக்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு பயமான ஒரு ஃபீல் வரும். அந்த இடத்துல டக்குன்னு ஒரு கட் பண்ணால் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு செவுத்தில் அப்படியே காமிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் மாதிரி இருக்கும்.
அந்த ஷாட்டுமே ரொம்ப பிரில்லியண்டா எடுக்கப்பட்டிருச்சு. டெக்னிக்கலா ரொம்பவே பிரில்லியண்டான ஷாட் அப்படின்னு இந்த ரெண்டையுமே சொல்லலாம். இந்த ரெண்டு தான் இந்த படத்தோட அடையாளமா எனக்கு தெரியுது. அது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு ஷாட்கள் தாண்டி அங்கங்க சில ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பயப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் பயப்படுத்துறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அதுவுமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான், கொஞ்சம் நம்மளை ஆக்குபை பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் போகுது. அங்கங்கே ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து ட்ரை ஆகிறப்பெல்லாம் ஒரு ஜம்ஸ்காரை தூக்கி போட்டு அப்படியே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். அண்ட் டெக்னிக்கலாக ரொம்பவே பிரில்லியண்டான படம். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், குறிப்பாக லைட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக பொருந்தி வர ஒரு படமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட்டில் நம்ம டெக்னிக்கல் வைஸ் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இருக்காது பெருசாக. அது இந்த ஃப்ரான்ச்சைஸ்லையுமே கன்னியாகுது, இந்த படத்துலையுமே கன்னியாகுது. டெக்னிக்கலி ரொம்பவே பிரில்லியண்டான படம். தியேட்டரில் பார்க்கறதுக்கான ஒரு ஹாரர் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சொல்லலாம். அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி கேமராவும் சரி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நண்டு படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த சோஃபி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் அண்ட் மௌரிஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸி அவரோட கேரக்டருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஆல்ரெடி காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் கோட் வேர்டெல்லாம் வச்சு பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிலேஷன்ஷிப் காட்டப்படுது. பட் அதை வச்சு கதையில் இல்லை கிளைமேக்ஸில் பெருசாக விளையாடவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸில் அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஏதாவது காட்டுவாங்க, ஏதாவது ஒரு எமோஷனலாக விளையாடுவாங்க அந்த மாதிரி பார்த்தா நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவ்வளோ டீட்டெயிலிங்காக காட்டணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதுவே நிறையா சீன்ஸ் வந்து வருது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 காட்சிகள் அந்த மாதிரியான அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரியே வருது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மேபி அது ஒரு ஃபில்லராக ஃபீல் ஆயிடுச்சு கடைசியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதனால அது கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி கிளைமேக்ஸில் அவங்களுக்கான பாண்டிங்கை இன்னுமே ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. படத்தோட அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, ரொம்ப யூஸ்வலான டெம்ப்ளேட் தான் படம் போகுது. அதாவது ஒரு 90 மினிட்ஸ், கொஞ்சம் அதிகம், ஒரு 1 hour 52 minutes படம். ஸோ அதில் வந்து முடிஞ்சளவு நம்ம ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி காஞ்சரிங் ஒரு படத்து மூலமாக. ஸோ அதே டெம்ப்ளேட்டில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்களா எனக்கு தெரியல. குறிப்பாக காஞ்சரிங்க வந்து ஒரு நியூ வேவ் கிரியேட் பண்ணிச்சு அது ரிலீஸ் ஆனப்போ. அது இப்படி ஒரு ஹாரர் படமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு உலகம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்த படங்கள் ஆனபெல்லாக இருக்கட்டும், இல்லை அதுக்கடுத்து வந்த சுமார் ரக படங்கள் இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடைஞ்சிட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக 90 மினிட்ஸ் ஓடணும், சரி அங்கங்கே ஒரு 4-5 ஹாரர் காட்சியை தூவி விடு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோ, டெக்னிக்கலாக நல்லா யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் இருக்கவே இருக்குது நம்ம விசில் மூமெண்ட்ஸுக்கு இல்லை ஃபேன் ஒர்த்தி மூமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து காஞ்சரிங் யூனிவர்ஸ்லேருந்து அந்த ரெண்டு மெயின் கேரக்டர் தூக்கிட்டு வந்து இங்கேயும் இணைச்சிருவோம். ஸோ அதை வச்சு ஒரு அப்படியே மேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாகவே நிறையா படங்கள் இருந்துச்சு. அது இந்த படத்துலையுமே கண்டினியூ ஆகுது, அது ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் எண்ட் நம்மளுமே பெருசாக எதிர்பார்க்குறோம், ஏதோ பெருசாக செய்வாங்க, இந்த இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதுவும் வழக்குக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, அதை வச்சு அவ என்னென்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்லாம் அக்கா சொல்கிறாங்க. ஸோ அதை அப்படிலாம் வரும்போது இங்கே இந்த ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் டெக்ஸ்டரிட்டியாக இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக ஏதாவது யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் வந்து கிளைமேக்ஸில் வரும்போது வருது, பட் அதை தாண்டி இனிமே கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு. இப்போ காஞ்சுரிங்கில் எப்படி ஒரு இந்த ட்ராப் மாதிரியோ, இல்லை அனபல்ல வர ட்ராப் மாதிரியோ, இல்லை இன்சிடிஸில் வர ட்ராப் மாதிரியோ நிறைய காட்சிகள் இதுலையுமே வச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக நம்மளை எக்ஸைட் பண்ணாமையே போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பேயை காட்டுறாங்க, பயப்படுத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர, இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டாக ஓகே பேய் வந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இல்லவே இல்லை படத்தில். அது வந்து ஒரு பெரிய சிக்கல். இந்த நண்டு படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி தலையில் கை வச்சிட்டோம், சரி கை எடுக்க முடியாது, முடிகிற வரைக்கும் ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீரீஸோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணால் இந்த படம் ஒரு திருப்தி கொடுக்குற ஒன்றா இருக்கலாம். ஓகே நன் அந்த வழாக் அப்படிங்கிற கேரக்டர் அடுத்து என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன க்யூரியாசிட்டி அவங்களுக்கு பில்டப் ஆகலாம். பட் ஒரு நார்மலான ஒரு ஹாரர் ஃபேன்ஸ் இல்லை நார்மலான ஒரு மூவி கோயிங் ஆடியன்ஸுக்கு இந்த பெருசாக எக்ஸைட் பண்ணாத ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு யூஷுவல், அதாவது ஒரு டிப்பிக்கல் ஹாரர் மூவி, மற்றும் ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப ஏவரேஜான ஒரு ரைட்டிங் அண்ட் கிளிஷேடான ஸ்க்ரீன் பிளே டெம்ப்ளேட் இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து ரொம்பவே பாதிப்படைய வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன் அப்படின்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் வர அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை மிஸ் பண்ணிடாதீங்க, அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த டுவர்ட்ஸ் எண்டு நம்மளை ஓரளவுக்கு எக்ஸைட் பண்ணுற விஷயம்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்ட்டான ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பார்க்கலாம். மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு ஹாரர் ஃபிளிக் தான். இந்த ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.